ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ திஸ் இஸ் அ ட்ராயிங் மேட் பை மை டாட்டர். ஸோ அதை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஷீ இஸ் 3 years 10 months old. ஸோ வென் அ 3 years கேன் ஸ்டே அட் ஹோம், வீ கேன் டூ. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன், ஹவு டு டெக்கரேட் அ ஸ்மால் பால்கனி கார்டன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெர்டிக்கல் கார்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் கார்டன்ஸ்னால் நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். சின்ஸ் நம்ம பால்கனி வந்து ஆல்ரெடி சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம பிளான்ட்ஸ் நிறைய வச்சோம்னா நம்மளுக்கு பிளேஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதே டைமில் நம்ம பிளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணுறதால நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் ஷெல்ஃப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு லேடரை யூஸ் பண்ணி ஹேங்கிங் பிளான்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை லேடர் ஷேப்பில் ஒன்று வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி பிளான்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சீட்டிங் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஸோ ஸ்மால் பால்கனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்விங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்விங் சீட்டிங் வந்து ட்ரை பண்ணலாம். இது கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பெஞ்ச் வந்து கிரியேட் பண்ணி அது மேலே நீங்கள் சீட்டிங் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஃப்ளோர் சீட்டிங் மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். ஃப்ளோர் சீட்டிங் வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா, கார்டனில் அவுட்டோர் சீட்டிங்ஸ் மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணலாம். அவுட்டோரில் நம்மளுக்கு அவுட்டோர் ஃபர்னிச்சர் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் ஃபார் த பால்கனி. இது வந்து நம்மளோட ஓன் ஸ்பேஸாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி உட்டன் ஃப்ளோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி க்ரீன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்ஸ் கிடைக்குது, அமேசானில் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோரிங்கை கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும் நம்ம கார்டனுக்கு. இல்லைனா நீங்கள் கலர்ஃபுல் ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேங்கிங் பிளான்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஹேங்கிங் பிளான்டர்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ அவர் பால்கனி இஸ் வெரி ஸ்மால். ஸோ இப்போ வந்து பால்கனி வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், எய்தர் ஒரு ஸ்டூல் ஒரு சேர் வச்சுட்டு நம்ம விட்டுருவோம், இல்லைனா பிளான்ஸ் வச்சு ரொப்பிடுவோம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு பிளான்ஸும் வேணும் சீட்டிங்கும் வேணுங்கிற போது ஹேங்கிங் பிளான்டர்ஸ் அது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேங்கிங் பிளான்டர்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கிரில்ல மாற்ற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெர்டிக்கல் கார்டனோட சேர்ந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நிஜமாக திங்க் பண்ணி பாருங்கள், அந்த பால்கனி வந்து அதோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் கலர்ஸ் டு யுவர் ஸ்பேஸ். ஒரு கார்டன் வந்து எப்போ கலர்ஃபுல்லாக இருக்கோ அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப லைவ்லியாக தெரியும். ஸோ எப்படி நம்ம கார்டனை நம்ம கலர்ஃபுல்லாக ஆக்குறது, எதர் பை ஆடிங் கலர்ஃபுல் ஃபர்னிச்சர், அப்படி இல்லைனா கலர்ஃபுல் குஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கலர்ஃபுல் குஷன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குஷன்ஸ் கிடைக்குது மார்க்கெட்டில். அப்படி இல்லைனா நம்ம கலர்ஃபுல் ரக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கலர்ஃபுல் குஷன்ஸ் அண்ட் த்ரோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா நிஜமாக அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும், உங்களுக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். இல்லைனா நம்ம ஒன் சைட் ஆஃப் த பால்கனி வால் வந்து கலர் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி எல்லோ பண்ணிங்கன்னா இட் வில் லுக் ஸோ bright and colorful. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ ஜென் கார்னர் இன் யோர் பால்கனி. இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒன் சைட் ஆஃப் த பால்கனியில் புத்தா ஸ்டாச்சு வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுட்டு இது கூடவே நீங்கள் வந்து விண்ட் சைம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறதுக்கான ஏதாவது டெக்கர் ஆட் பண்ணிங்கன்னா நிஜமாலேயே அந்த சைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பால்கனிக்கு போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. புத்தா இருந்தாலே அந்த இடம் பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, யூஸிங் வால் ஸ்டிக்கர்ஸ் ஆன் ஒன் சைட் ஆஃப் தி வால். ஸோ இப்போ வந்து பால்கனியில் ஒரு சைட் ஆஃப் த வால் மாத்திரம் நீங்கள் வால் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் சம் கலர்ஃபுல் டிஐவைஸ் தான். ஸோ ஒரு பொருளை நம்மளே பண்ணி அதை மாட்டும் போது அதோடய வேல்யூவே தனி தாங்க. என்ன தான் நம்ம வாங்கி எவ்வளோ பொருள் வச்சாலும் நம்ம பண்ணுறதுல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஹேங் பண்ணி நம்ம அழகை பார்க்கலாம்.
ஸோ நான் ரீசெண்டாக என்னோடய பால்கனி டூர் ஷேர் பண்ணேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்தெந்த ஸ்பேஸ்க்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ நான் இன்னும் என்னோடய வீடியோஸ் வந்து அந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் டிங் 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 பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்களெல்லாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் திஸ் இஸ் பாரதி கணேஷ் சைனிங் ஆஃப். பை பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.